தினகரன் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கண்ணன் பேசுறேன், இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிரைம் இண்டியன் மருத்துவமனை சேர்மன். எங்கள் பிரைம் இண்டியன் மருத்துவமனை குழுமமானது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனையில் குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆர்த்தோபெடிக்ஸ், டயபெட்டாலஜி, கைனகாலஜி, நியூரோ சர்ஜரி, யூராலஜி என பலதரப்பட்ட அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளை நான் செய்து கொண்டு வரோம். இன்றைய நாளில் நாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, இதனால் வயிற்றில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி காண்போம். டாக்டர், இன்றைய நவீன வாழ்க்கையில் செரிமானம் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. செரிமான பிரச்சனைக்கு என்ன காரணம், அதுக்கான தீர்வு என்ன? இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பு நம்முடைய செயலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நாம் வந்து எல்லாமே சரியான நேரத்தில் செஞ்சால் நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் காலம் தவறுது அப்படின்னா நமக்கு உடலில் பிரச்சனை ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வந்து வயிறு எரிச்சல் வர்றது, வயிற்று வலி வர்றது, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு குவாலிட்டியாக இல்லாமல் அதிகப்படியான எண்ணெய் இருக்கிறது, அதிகப்படியான மசாலா இருக்கிறது, அதிகமாக ஃப்ரை பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸாக இருக்குது, இல்லை மட்டன் சிக்கன் நிறைய இருக்கிறதா இருக்கட்டும், ஜங்க் ஃபுட் வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கில் நிறைய வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம ஹோட்டலில் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அஜீர்ணக்கோளாறு வரும். ஸோ அஜீர்ணக்கோளாறுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்காத ரீசன். அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கை சூழல். நம்ம வந்து நம்முடைய செயல், நம்முடைய சொல் மற்றும் நம்ம எடுக்கும் உணவு, நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் எதுலேயுமே ப்ராப்ளம் வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவசரமாக சாப்பிட்டுட்டு போவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 8 hours தான் சாப்பிடுவாங்க, மற்ற நேரத்தில் எதுவும் சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் தெரப்பின்ற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்பயுமே இங்கே எதையுமே அளவாக செஞ்சால் தான் உடம்புல பிரச்சனை வராது. அளவுக்கு மீறி நம்ம செஞ்சோம்னா அது வந்து விஷமாக மாறும், உடம்புலையும் அஜீர்ண கோளாறு வரும். அசிடிட்டின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன? அசிடிட்டி பிரச்சனை எப்படி வந்து உருவாகுது? அசிடிட்டி பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பு ஒரு சரிவிகித அளவில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதுவும் நம்ம தேவையான எடுத்துக்கணும், கீரை வகைகளை எடுத்துக்கணும், தண்ணி தேவையான அளவு குடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து 60 kilo இருக்கிறாங்கன்னா 50 ml பெரு கிலோ நம்ம பாடி வைக்கும் போது அட்லீஸ்ட் 3 liters ஒரு நாளைக்கு குடிக்கணும். அது இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உள்ளதே தண்ணி குடிக்க தான் நல்லது, அது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாட்டர் வாட்டர் ரொம்ப முக்கியங்க. ஸோ எடுக்கிற உணவில் ப்ரோட்டீன் அளவாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட் இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், சரியான விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அஜீரணம் வரவே வராது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிலாம் எடுத்துப்பாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டில் நிறைய மைதாவில் செஞ்ச உணவாக இருக்கும், கோதுமையில் செஞ்ச உணவாக இருக்கும், அதே நேரத்தில் ஆயிலும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது குவாலிட்டி எந்த அளவு இருக்குன்னு தெரியாது, சரியாக வெந்திருக்கா வேகாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸு, ஹைலி ஃப்ரைடு ஃபுட்டு, அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி தீச்ச உணவு, அதிகப்படியாக சூடேத்தின உணவு, இதிலெல்லாம் அஜீர்ணம் வரத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக சர்வீகித அளவில் கலக்காத உணவு வகை தான். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஸ்விக்கிலேயோ இதுலேயோ ஆர்டர் பண்ணி நிறைய ஹோட்டலில் வாங்கி சாப்பிட பழகிட்டாங்க. அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒர்க்கு பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இல்லை ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அதனால் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் நாமளே அதாவது சொந்த காசுலேயே சூனி வச்சுக்கிற மாதிரி நாமளே பணம் கொடுத்து நாமளே வெளியில் வாங்கி சாப்பிட்றத குவாலிட்டியாக சாப்பிட்லன்னா நம்ம உடம்பு நாளுக்கு நாள் நமக்கு கெடுதியை தான் விளைவிக்கும், அதனால் அஜீர்ண கோளாறு வரும். அஜீர்ண கோளாறுனா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லைங்க, எங்கிட்ட வர்றீங்களாம் பார்த்தீங்கன்னா வயிறு உபசமாக இருக்குது, கேஸ் டபுள் அதிகமாகிடுச்சு, அடிக்கடி குமட்டுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிற்றில் வலி இருக்குது சார், எப்பயுமே வயிறு திம்முன்னு இருக்குது சார், எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சார், சம்டைம்ஸ் பசி எடுக்கிறது கொஞ்சம் சாப்பிட்றேன் சார், உடனே பசி அடங்கிடுது சார், அடிக்கடி ஏப்பம் வருது சார், இது எல்லாமே வந்து அஜீர்ண கோளாறுக்கான அறிகுறிகள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஆசிட் அதிகமாகிடுச்சு சார், வயிறு எரிச்சலாக இருக்குது சார், அன்னீசியாக இருக்குது சார் அப்படின்னு வராங்க. அசிடிட்டினா என்னங்க? ஒன்றுமே இல்லை, வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாகிறது தான். ஏன் அதிகமாகுது? பொதுவாகவே இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன், ஹரி, ஒரி, கரி, ஹெலிக்கோபேக்டர் பைலோரி. இப்போ நான் வந்து 1 by 1 வரேன். ஹெலிக்கோபேக்டர் பைலோரின்றது ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா அசுத்தமான குடிநீர், சரியாக சுத்தமாக
செய்யப்படாத உணவு வகைகள். இதுலலாம் என்ன ஆகும், இந்த பாக்டீரியா நமக்கு உணவு மூலியமாகவோ தண்ணி மூலியமாகவோ இல்லை அசுத்தமற்ற இடத்துல நம்ம குடியிருக்காங்க பாரு, அவங்களுக்கு வந்து இந்த உணவு மூலியமாகவோ தண்ணி மூலியமாக வாய்க்குள்ளே போகும். வாய்க்குள்ளே போயிட்டு வயிற்றில் வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை அதிகமாக சுரக்க வைக்கிறது மூலிமா வயிற்றில் அசிடிட்டியோ கேஸ்ட்ரைட்டிஸோ அல்சரோ வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கறி ஒன்றும் இல்லைங்க, காரமும் மசாலாவும் ஆயிலும் அதிகமாக இருக்கிற உணவை எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அசிடிட்டி அதிகமாகும். ஒரிஸ், அதாவது ஒரிஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. அந்த ஒரிஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் தான் பார்க்கணும். அந்த மாதிரி யார் யாருக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்கோ அந்த கவலையோடு இருக்கிறவங்களுக்கும் அசிடிட்டி அதிகமாகிட்டு அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹரி, இந்த அவசரம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எந்த வேலையுமே ஒரு ப்ரோக்ராம்டாக பிளான்டாக பண்ணால் பிரச்சனையே கிடையாது, அவசர அவசரமாக அவசர அவசரமாக எதையுமே நம்ம பிளான் பண்ணாமல் பண்ணும்போது ஒரு படப்படப்பு ஒரு அழுத்தம் அதனால் வந்து அசிடிட்டி அதிகமாகும், இதுவும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் இருக்கே இருக்குங்க, எங்கே போனாலும் டாஸ்மாக இருக்கிறதுக்கு யார் பார்த்தாலும் ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஸ்மோக்கிங் சொல்லவே வேண்டாம், இப்போ குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இன்னும் நிற்கலை, ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். மன அழுத்தத்திற்கு பாருங்கள், அதுக்கடுத்து மிக முக்கியமான காரணம் அசிடிட்டிக்கு. இதுக்கப்புறம் சரியாக தூங்கலை, நேரம் தவறி தூங்குகிறாங்க, எப்பயுமே ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் உணவு முறையையும் நம்ம சரியாக வச்சுக்கலன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் தாங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து பாதிக்கும். பொதுவாக பீரா இருக்கட்டும் இல்ல மற்ற வகை மதுபான வகையா இருக்கட்டும் நம்ம உடலுக்கு கெடுதி தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் சோடா குடிக்கிறேன் கேஸ் சரியாயிடுவாங்க, ஒரு சிலர் நான் பீர் குடிச்சா அதை சில் பீர் குடிச்சா எனக்கு வந்து வயிற்றுல அசிடிட்டிலாம் குறைஞ்சிருது, கேஸ் டபுளுக்கு வந்து நல்லா ஜீரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தவறான எண்ணம், தவறான முன்னுதாரணம், அந்த மாதிரி அதில் நல்ல செயல் எதுவுமே வராது. ஆரம்பத்தில் ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் பிரச்சனையை அது அதிகமாகிக்கணும், அதனால் அதை நம்பி போய் பீர் குடிச்சிடாது. அல்சர் பிரச்சனைனா என்ன டாக்டர், அதற்கான தீர்வுகள் என்ன? ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்கிட்ட வரும்போதே, சார் எனக்கு வந்து அல்சர் இருக்கு மாதிரி தெரியுது சார், வயிறு வலி இருந்துகிட்டே இருக்குது சார்னு வருவாங்க. வயிறு வலி எல்லாத்துக்கும் காரணம் அல்சர்னு நம்ம சொல்லவே முடியாது. பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேரம் தவறி சாப்பிட்றது, சரியான உணவை எடுத்துக்காமல் இருக்கிறது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியான உடற்பயிற்சி செய்யாமல் உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க, அதிகமான காரம் கலந்த உணவை எடுத்துக்கிறவங்க, அதிகமாக எண்ணெய் ஊற்றி தீச்சு உணவை எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜீர்ணம் இருக்கும், அதனால் வந்து வயிற்றில் வயிற்றுக்கோளாறு வரும், ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதில் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, பொதுவாகவே நாம் சாப்பிட்ற உணவை வந்து ஜீரணப்படுத்துறதுக்கு நம்ம இறைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது, அந்த அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் சாப்பிடும் உணவே அந்த அமிலம் வந்து கலந்து நம்ம ஜீரணப்படுத்துது. அதே நேரத்தில் நம்ம சரியாக சாப்பிடனாவோ, அந்த சாப்பிட்ற ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இல்லைன்னாவோ, காரமோ இல்லை ஆயிலோ அதிகமாக இருக்கிறதா இருந்தாவோ என்ன ஆகும், இந்த அமில சுரப்பு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த இறைப்பை உள்ளே இருக்கிற மியூக்கோஸாவை டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறதுனால அந்த ஸ்டமக்கில் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ஒரு அரிப்பு ஏற்படும், அந்த அரிப்பு தான் நம்ம வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தப்பினால அதுக்கான சரியான சிகிச்சையை எடுத்துக்கலைன்னா, டயட் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படி என்ன ஆகும், அந்த நாளடிவில் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து கேஸ்ட்ரிக் அல்சராக மாறும். இந்த இறைப்பையும் சிறுகுடலும் ஜாயின் பண்ணுறது ஒரு டியோடின்ன்ற ஒரு சிறுகுடல் போர்ஷன் இருக்குது, அது ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. அந்த 25 சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 1 இன்ச்சில் என்ன ஆகும், இந்த அல்சர் அங்கேயும் உருவாகும், அதை வந்து டியோர்ன் அல்சர்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக என்ன ஆகும், இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் டியோர்ன் அல்சர் வந்து ஸ்டமக்கில் வந்து வயிறு வலி வந்துடும், அது பொதுவாகவே தொப்புளுக்கு மேலே வலி வந்துடும். இப்போ ஒரு சிலர் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும், அடிக்கடி மேல் வயிறு வலி வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வலி இன்னும் அதிகமாகிடும். அதே டியோர்ன் அல்சரை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வலி குறைஞ்சிரும், அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வயிறு வலி இருக்குதுன்ட்டு அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, வலி போயிடும். அதே நேரத்தில் இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்றதுனால அவங்க வெயிட் போட்டுருவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் அல்சரில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க சரியாக அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் விட்டாங்கன்னா அந்த அல்சர் ரொம்ப டீப்பாக போகிறது மட்டும் இல்லாமல் லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து அதே வயிற்றில் இருக்கிற அல்சர் கேன்சராக கூட மாறலாம். பட் டியூரின் அல்சர்னு சொன்ன பாருங்கள், அது வந்து கேன்சராக மாறாது, பட் அதில் இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகம். என்ன ஆகும்,
இந்த அல்சர் டீப்பாக போச்சுன்னா நாளடையில் அந்த அல்சர் வந்து எரோட் ஆகும்போது அந்த அல்சருக்கு இடத்துல இருக்கிற ரத்த குழாய் டேமேஜ் ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாமிட்டிங் பண்ணும்போது அதில் ரத்தம் சேர்ந்து வந்துடும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து ரத்தம் சிறுகுடலில் போய் மோஷன் வரும்போது அது வந்து கருப்பாக வரும். அதுக்கிறது ஒரு சிலருக்கு இந்த அல்சர் ரொம்ப டீப்பாக போனால் அந்த குடலை ஓட்டம் வந்துருக்கு. ஓட்டம் வந்தால் இறைப்பையில் இருக்கிறதெல்லாம் குடல் வழியாக வயிறு ஃபுல்லாக பரவி செப்டிக்காகி ஒரு சிலருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம். இதுக்கிறது இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன ஆகும், இந்த அல்சருக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டாங்களேன்னா இந்த அல்சர் நாரளவில் ஃபார்ம் ஆகிறது, சுருங்கிறது, மறுபடியும் அல்சர் வருது அப்படின்னும் போது இந்த இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகிற வழியை அடைச்சிடும். இதை வந்து கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டியூரினல் அல்சர் சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டாவோ, சரியான சிகிச்சை எடுத்து அதை சரிப்படுத்திக்கலனாவோ வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்குமே சமுதாயத்தில் என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் கேன்சராக மாறிடுமா, டியூரினல் அல்சர் கேஸ்ட்ரிக்காக மாறிடுமா, வயிற்றில் வர்ற அல்சர் கேன்சராக மாறிடுமான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் கேன்சராக மாறவே மாறாது, ரொம்ப 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 ரேராக ஒரு சிலருக்கு மாறும். அதுவும் அவங்களுக்கு அந்த கேன்சர் டெண்டன்சி இருக்கணும். அல்சர் வந்ததை சுத்தமாக ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டால் தான் வரும். பொதுவாக அது வந்து 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கணும்னு தான் வரும். அதனால் நீங்கள் கேன்சர் பற்றிய அல்சரில் யோசிக்கவே யோசிக்காதீங்க. டாக்டர், வருஷத்துக்கு 2 முறையாவது இனிமா சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து நம்மளோட உடலுக்கு ஏற்றதா, மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் அதை செய்யலாமா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வயிற்றில் இருக்கிற பிரச்சனைலாம் போயிட்டோம் அப்படின்னா நான் வந்து கோலனை க்ளீன் பண்ணிடுறேன், சிறுகுடல் குடலெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்காக நான் எனிமா எடுத்துக்கிறேன், அதுக்காக நான் லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு நடைமுறை. உங்களுக்கு எந்த ஒரு வயிற்று கோளாறாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான மருத்துவரை போய் பார்த்து அவங்க சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணணும். பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, நம்ம பெருங்குடலில் மில்லியன் கணக்ஸ் ஆஃப் பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த பாக்டீரியா எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நொதித்தல்னு சொல்லுவோம், எப்படி நம்ம வந்து பாலை தயிராக்குறோமோ அந்த மாதிரி நம்ம உணவை வந்து சரியான விகிதத்தில் ஜீரணப்படுத்துறதுக்கு இந்த நொதித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பெருங்குடல் இருக்கிற பாக்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த குட் பாக்டீரியா ஃபுல்லாகவே எனிமா கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிட்டா அவங்களுக்கு அஜீர்ண கோளாறு வரும், அது மட்டும் இல்லாமல் குடல் பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். அதனால் எனிமா அப்படின்றது நீங்களாக எடுத்துக்கூடாது. குடலை க்ளீன் பண்ணுறேன், குடலாம் சுத்தமாகிடும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு தவறான எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. குடல் பிரச்சனையாக மருத்துவரை போய் பாருங்கள். எனிமா நீங்களாக எடுத்துக்கிறது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம், செய்யவே செய்யாதீங்க. டாக்டர், சிறு குடல் மற்றும் பெருங்குடலின் பணிகள் என்ன? பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக சாப்பிட்ற உணவு இறைப்பையில் தங்கி ஜீரணமாகும் போது கூழ் மாதிரி மாறிடுங்க. அதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு 2 to 4 hours ஆகும். அதுக்கப்புறம் இந்த கூழ் மாதிரியான உணவு வந்து சிறுகுடல் வழியாக போய் அதுக்கப்புறம் பெருகுடல் அடையும். அப்படி சிறுகுடல் வழியாக போகும்போது இந்த சிறுகுடல் அந்த உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு சத்து, விட்டமின்ஸு, மினரல்ஸ் இது எல்லாமே உறிஞ்சிக்கும். அயனியும் எடுத்துக்கும், கால்சியத்தை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பெருகுடலை அடையும். இதே நேரத்தில் நம்ம எடுக்கிற தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள், இந்த தண்ணியில் 85% இந்த சிறுகுடல் தாங்க உறிஞ்சிக்குது. இதற்கப்புறமா பெருங்குடல் என்ன பண்ணும், அதில் இருக்கிற ஃபர்தராக இருக்கிற ஒரு 15% அது வாட்டர் அப்சார்வ் பண்ணிக்கும். இது உறிஞ்சி மீதி இருக்கிற எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம் குளோரைட் இதெல்லாம் வந்து அப்சார்வ் பண்ணிக்கும். மீதி இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்லாம் அப்சார்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா, சாப்பிட்ற உணவை மலமாக மாற்றுறது பெருங்குடல் தான். அந்த மாதிரி மலமாக மாற்றி மலக்குடல்னு சொல்லுவோம். நம்ம மோஷன் போகிறதுக்கு மிக முக்கியமானது வந்து ஆசன வாய். அந்த ஆசன வாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து 6 inches பெருங்குடல் இருக்குது. அந்த பெருங்குடலில் மோஷன் வந்து தங்கிடும். தங்கி ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு பிறகு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் ஆசன வாய் ஓப்பன் ஆகி மலம் வெளித்தள்ளப்படுது. ஸோ இந்த மோஷனை ஃபார்ம் பண்ணி அதை வெளித்தள்ளுறதுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் உணவு வந்து நல்லா செரிக்கிறதுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா பெருங்குடலில் இருக்குது. அதனால் சிறுகுடலும் பெருங்குடலும் நம்ம ஜீரணத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மலச்சிக்கல் ஏற்படும் காரணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, சார் எனக்கு டெய்லி சரியாக மோஷன் போக மாட்டேங்குது,
போகிற மோஷன் ஒரே நேரத்தில் போகாமல் நாலஞ்சு முறை போகுது. ஒரு சில நேரத்தில் வந்து கட்டி கட்டியே அந்த ஆட்டு புழுக்கு மாதிரி போகுது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தான் மோஷனே போகுது. சம்டைம்ஸ் மோஷன் போகிறதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடு எனக்கு வயிறு வலி வருது, அதுக்கப்புறம் தான் மோஷன் போகுது. என்ன தான் சார் ரீசன் அப்படின்னு கேட்பாங்க.